அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக நல்ல முடிவை அறிவிப்பதாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உறுதியளித்துள்ளதாக அமைச்சர்கள் குழு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட முன்வடிவு அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டது. ஒரு மாதத்திற்கு மேலாகியும் இதற்கு ஆளுநர் தனது முடிவை தெரிவிக்காத சூழலில் கடந்த 16ஆம் தேதி நீட் தேர்வு முடிவு வெளியானது. இதனிடையே உள்ஒதுக்கீடு தொடர்பான வழக்கு விசாரணையின்போது இந்த ஆண்டிலேயே 7.5% ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இந்நிலையில் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், செங்கோட்டையன், கே பி அன்பழகன், சி வி சண்முகம் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை நேரில் சந்தித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார், 7.5% ஒதுக்கீடு தொடர்பாக விரைவில் நல்ல முடிவு எடுப்பதாக ஆளுநர் உறுதியளித்ததாக தெரிவித்தார். கிராமப்புற மாணவர்களுக்கு அடையாளம் ஒரு அங்கீகாரம் அளிக்கின்ற வகையில், மருத்துவ படிப்பு அவர்கள் படிக்கின்ற வகையில் இந்த மசோதா ஏற்றப்பட்டு அனுப்பியிருக்கும் நிலையில், ஆளுநருடைய ஒப்புதல் கோரி அவருக்கு மனு மூலம் உத்தரவின்படி இன்றைக்கு வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி ஒப்புதல் கொடுத்தால் ஒரு சிறப்பாக இருக்கும், மாணவ மாணவர்கள் கவுன்சிலிங் பண்ணுகின்ற நிலையிலே விரைந்து ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்தோம். அவரும் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு விரைவாக அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள். அது என்னுடைய பரிசில் இருக்கிறது. கண்டிப்பாக நல்ல முடிவை நான் நிச்சயமாக அறிவிப்பேன், வெளிப்படுத்துவேன் என்ற அந்த தகவலையும் சொல்லியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பழனிசாமியை சந்தித்த அமைச்சர்கள் ஆளுநருடன் நடந்த ஆலோசனை தொடர்பாக எடுத்துரைத்தனர். இதனிடையே தன்னிச்சையாக செயல்படும் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவை பதவி நீக்கம் செய்யக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நெல்லையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை கடந்த அக்டோபர் 15 அன்று தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது ஆளுநருக்கு அனுப்பி இதுநாள் வரையிலும் அது குறித்து எந்தவிதமான அறிவிப்பையும் ஆளுநர் முடிவு எடுக்கவில்லை. இது தமிழக மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு ஆளுநரும் அவருக்கு பின்னால் இருக்கிற மத்திய அரசாங்கமும் செய்யக்கூடிய துரோகம். தமிழகத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 57,215 மாணவர்களில் 1,615 பேர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்றவர்கள் ஆவர். இதில் 738 பேர் அரசு பள்ளியில் பயின்று நீட் தேர்ச்சி பெற்றவர்கள். இதனால் இளநிலை மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் பட்சத்தில் ஏராளமானோரின் மருத்துவ கனவு நனவாகும்.